நமக்கு மகப்பேறு இல்லையே என்று அவளுடைய தங்கை பொற்பண்ணையை அண்ணவனுக்கு குழந்தையே இல்லை நல்லதுதான் சொல்ல போறீங்க. ஆமா, தீய செயலை எதுவும் சொல்ல போறது இல்லை. சொல்ல மாட்டேங்க.
மகாராஜா, திரேதா யுகத்திலே தசரத மன்னரானவர் புத்திரபாக்கம் இல்லாமல் மகப்பேர் இல்லாமத்தினாலே காரணத்தினாலே காணகமடைந்தார். அப்படி காணகமடைந்த உடனே தலைக்கோட்டி முனிவரை கண்டார். தலைக்கோட்டி முனிவரை கண்டு அவருடைய பையனாக ராமன் லட்சுமணன் பரதன் சத்துருக்கன் சொல்லும்படியான நான்கு புத்திர வாக்கியம் பெற்றார். நான்கு பிள்ளைகளுக்கு தகப்பனாகிறார். ஆமா, புத்திர வாக்கியம் பெற்று வந்தது போல் அதே போல் நீங்களும் காணாமல் சென்று முனிவர்களை கண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர வாக்கியம் கிடைக்கும். எப்படியா செல்லாமா? தரிசனம் பெறலாம். சென்று வரும் வரையிலும் இந்த மனுமுடியே மன்னனாக பாவித்து மக்களை ஜாகிரதையா பார்த்திருக்கா? பெரிய பெரிய மகானகரை கண்டு கண்டதுகளை கை நின்ற
அப்படி இருந்தாலும் ஆண்டவனை வழிபாடு செய்கிறேன். என்னை காண யாராயிலும் வந்தால் பயபக்தியுடன் அழைத்து வர வேண்டும். தங்கி பெரிய மகான்களை கண்டு அண்ணாவுடைய ஆசீர் பெறலாம் என்று ஆடிவர் தேடி ஓடி வருகிறேனப்பா. அப்படியே பார்த்தால் என்ன வனம்? சண்டை கவசிகளுடைய வனம். அந்த மகாலுக்கு நற்குணமா துர்க்குணமா? நல்ல குணம் தாங்க, துர்க்குணமே கிடையாதுங்க. நற்குணமா? ஆமாங்க. இருக்கின்றாரா? அவரே இருக்கின்றா. அங்கு சென்று உமை காணும் ஒருவர் வந்திருக்கிறார். அறிக்கையிட்டு உத்தரவு பெற்றுவா. அப்படியா? சரி, அழிவா. ஆகட்டும். Thank you.
கோரி பூஜை செய்து வருகிறீர்கள். ஒரு வருமாகிறது. நீங்கள் செய்த பாக்கியமே, நீங்கள் அவ்வாறு செய்தால் அடியே செய்த பாக்கியம். உனக்காக நான் பூஜை செய்கிறேன். சிவனை வழிபாடு செய்து அவருக்கு உதவி புரியலாம். சிவபெருமான் நீ பார்க்கலையா? உன் கண் பூனை கண், என் கண் கண்ணோ ஞானக்கண். எனக்கு மட்டும்தான் தெரிவார் ஆண்டவன். எனக்கு தெரியாது. ஆண்டவன் சிவபெருமான் வந்தார், என் பக்திக்கு இறங்கி என்னிடத்திலே ஒரு செம்மாங்கனியை கொடுத்திருக்கிறார். என்ன கேட்டிருப்பாடி? பாட்டிக்கு இல்லையா? சரி, உடனே மரத மன்னிடத்துல சென்று இந்த மாங்கனியை அழித்து விட்டு வரலாம். புறப்படி. சிவனை கோரி கடும் தவம் புரிந்து சிவனிடத்திலே இருந்து பெற்று வந்த மாங்கனி எடுத்து சென்று மனைவி கொடுத்தால், மனைவிக்கு கொடுத்தால் உனக்கு பிள்ளை வேறு கிடைக்கும். மாங்கனியை கொடுத்தால் மகன் பிறப்பான் என்று உரைத்தார். சந்தோஷப்படுகிறாங்க. நீண்ட நாள் குழந்தை இல்லாத ஒரு மன்னனுக்கு மன்னனுக்கு பிள்ளை பிறக்க போகிறது என்றால் ஒரு சலமில்லா சந்தோஷம். மகனை கண்டி அந்த மகனுடைய அருளாலே மாங்கனியை பெற்று மனைவிக்கு கொடுக்க சித்தமாக வந்து கொண்டிருக்கிறார் என்று என் மனைவி கற்பனை பொற்பனை இடத்துல செல்விடு. அப்படி சொல்லிட்டு